Hi friends, welcome to All in One Nandini channel. உங்களையே என்னுடைய சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 24 மணி நேரமும் உங்கள் வீடு எப்போதுமே நறுமணத்தோடு இருக்கிறதுக்குரிய வழிகளை தான் பார்க்க போகிறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இயற்கையாக செய்யக்கூடியது தாங்க. நீங்கள் வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்டதை வாங்கி உங்களுடைய வீடு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நறுமணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரூம் ஸ்ப்ரே இந்த மாதிரிலாம் பயன்படுத்துனீங்கன்னா அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதிலிருந்து தவிர்க்க தான் நம்ம வீடு எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு வழிகள். நம்ம வீடு எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நம்ம மைண்டும் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நம்ம மைண்டு மட்டும் இல்லை, நம்ம எப்போதுமே எனர்ஜெட்டிக்காக இருப்போம். வீட்டில் வந்தாலே நம்மளை அறியாமல் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம வீடு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால், வாசனையாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் உணர்வீங்க. உணர்ந்ததுக்கப்புறம் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது மற்ற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். முதல் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு 2 கப் அளவு தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சு தோல், நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு வாங்கக்கூடிய ஆரஞ்சு பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு பழ தோலை நீங்கள் தூக்கி எரியாமல் இந்த மாதிரி 2 கப் அளவு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இந்த ஆரஞ்சு தோலை போட்டுருங்க. இது நல்லா வந்து கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறினதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு ரூம் ஸ்ப்ரேவாக யூஸ் பண்ணலாங்க. உங்களுடைய வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நறுமணமாக இருக்கும். அடுத்ததான் எஸ்என்டிஎல் ஆயில். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலுமே ரொம்ப வந்து வீட்டில் வாசமாக இருக்கும். இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஆரஞ்சு தோலும் சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணீங்களோ அதோட இது ஒரு 10 சொட்டு நீங்கள் கலந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுடைய வீடு ரொம்ப நறுமணமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஒரு ரூம் ஸ்ப்ரே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. அதில் 10 சொட்டு எஸ்என்டிஎல் ஆயில், அது வந்து லாவெண்டராக இருக்கலாம், இல்லை என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குமோ அதில் ஒரு 10 சொட்டு. அதுக்கப்புறம் 10 சொட்டு லெமன் ஆயில் எடுத்துக்கோங்க. இதை ஒன்றா வந்து பேக்கிங் சோடாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மிக்ஸ் பண்ண பேக்கிங் சோடா இது எல்லாத்தையுமே அதில் ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு 1 கப் அளவு, இப்போ நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்தீங்க அப்படின்னா 1 கப் அளவு தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. அதாவது இந்த தண்ணி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் ஃபில்ட்ரு வாட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு வாட்டரவே இதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் நல்லா வந்து கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம் அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு உங்களுடைய வீட்டில் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுடைய தலகாணி இல்லை பெட்டு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் உங்கள் வீடு. இது வந்து இயற்கையாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு இது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த லெமனோட வாசத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து போயிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் இருக்கும். இந்த ரூம் ஸ்ப்ரேவை நீங்கள் தீர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி.